ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். இன்றைக்கி இந்த வீடை நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பாத்ரூம். ஏன்னா இது ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வாஷ்பேஷன். இந்த வாஷ்பேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போ என்னென்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி கீழே வந்து ஒரு கடப்பாக்கல் வந்து போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கல். கடப்பாக்கல் வந்து காடியை எடுத்து கட் பண்ணிவிட்டு இது கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரவுண்ட் வச்சு பாலிஷ் பண்ணி மேலே டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் எஜ்ஜுவால் மேலே டாப்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே கிரானைட் தான். இதுவும் இது கரெக்டாக மேட்சிங்காக இருக்கணும்ட்டு இதுவே போட்டுட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மார்பிள் போட்டிருக்கோம். ஒயிட் கலர் மார்பிள்னால் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரீமாடலிங் பாத்ரூம் இருக்கும், அந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மார்பிள் வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு இந்த கிரானைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சேம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரவுண்ட் வச்சு எஜ்ஜுவால் மேலே கிரானைட் வந்து போட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கிரானைட். இது வந்து பவுடர் கோட்டிங் இருக்கோம்னா பிளாக் கலரில் இருக்கும். இது நைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது வாஷ்பேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து டாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வாஷ்பேஷன். இதோட கலரே இப்படி தான். இதோட அழுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா இது வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரியே இருக்கும் நான் நிற்கிறேன். ஏன்னா இது அழுக்கெல்லாம் இல்லை. வாஷ்பேஷனே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது ரொம்ப சின்னது தான், 25x22. இன்னும் கீழே அந்த எஜ்ஜி கிரானைட்லாம் ஓட்டுற மாதிரி இருக்கும். சின்ன பீஸு, இந்த சின்ன பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே கிரானைட் வந்து கரெக்டாக கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து இன்னும் ஒர்க் இருக்குது இதில். அந்த ஒர்க்கெலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ஃபைனலில் ஒரு அடி வீடியோ நான் கண்டிப்பாக எடுப்பேன். பட் என்னென்னா இப்போ இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கேன்ட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ்பேஷன். வாஷ்பேஷன் சென்டருக்கு வந்து கட் பண்ணிவிட்டு கீழே கடப்பாக்கல் சேம் அதே மாதிரி கட் பண்ணிட்டு பேக் சைடு கடப்பாக்கல். அதுக்கு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அப்படின்னா ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இவ்வளோ தான் அடிக்கணும், இவ்வளோ தான் கட் பண்ணி போடணும் அப்படிலாம் இல்லை. பட் என்னென்னா இதோட ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த வாஷ்பேஷன் சைஸ் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப லாங்கிலேருந்து பார்த்தாலும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடில் டோர் வந்துடும். டோர் இதில் அணையிறதுனால அந்த வியூ, அந்த கிரேட்டிங் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த பிளாக் கிரேட்டிங் கூட கீழே வந்துடும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷ்பேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் ஆல்ரெடி பாலிஷ் பண்ணிட்டோம். பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா பாலிஷ் பண்ணும்போதெல்லாம் காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும் நிறைய. அதனால் வந்து அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷ்பேஷன் திரும்பி கவுண்டர் டாப் அடிக்கணும். கவுண்டர் டாப் அடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பால்கனி. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இவ்வளோ தான் வந்து ஒர்க்கு வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து காமிக்கிறேன். பெயிண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கோட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. பச்சை பட்டிலாம் பார்த்துட்டு ரெண்டாவது கோட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது கோட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே தெரிஞ்சு பாருங்க. மூணாவது கோட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது கோட்டும் மறையலன்னா நாலாவது கோட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். மறையிற வரைக்கும் கலர் வந்து அடிச்சிக்கினே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோட்டெலாம் வந்து மறைக்கு சான்ஸே இல்லை, அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை வந்து கோட்டு கொடுக்கும்போதெல்லாம் வந்து ரெண்டு கோட்டு தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு கோட்டு அடிச்சிருக்கு. எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். அப்படின்னா இந்த கலருக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வேறு கலர், இது வேறு கலர். கிரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டி வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் திரும்பி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து திரும்பி அதுக்கு மேலே அப்படியே கலர்லாம் ஏற்றிடுவாங்க, கலர்லாம் போட்டுருவாங்க இதெல்லாம். இதுக்கப்புறம் ரெண்டாவது கோட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு மேலே அப்படியே கலர்ஸ்லாம் வந்து அப்படியே போட்டுடலாம். இங்கே வால் பார்ட்டிஷன் நாளைக்கு தான் பண்ணுவாங்க. நாளைக்கு பண்ணும்போது அந்த வால் பார்ட்டிஷன் வந்து கரெக்டாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எஜ்ஜி டேப்னா எஜ்ஜில் ஒட்டுவாங்க. இது அப்படின்னா முன்னாடி ஸ்ப்ரெண்ட்டில் முன்னாடி ஃப்ரண்டில் இது ஒட்டுற டேப் எஜ்ஜி டேப். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எல்லாத்தையும் முடிஞ்சுது. அப்படின்னா ஒர்க் எல்லாத்தையும் முடிஞ்சதுன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வுட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோர் நெக்ஸ்ட் எஜ்ஜு டைப் எதுக்குன்னா இந்த எஜ்ஜெலாம் ஒட்டுறதுக்கு, இந்த எஜ்ஜெலாம் இருக்குது இல்லையா, இந்த எஜ்ஜுக்கெலாம் வந்து இந்த எஜ்ஜு டைப்லாம் ஒட்டுவாங்க. அந்த ஒட்டினதுக்கப்புறம் திரும்பி டோர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பீம் வந்து வெளியே இருந்தது, இந்த மாதிரி பீம் வந்து வெளியே இருந்ததுன்னா எதுவுமே வைக்க முடியாது. பட் என்னென்னா ஷோயிங்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதுவே வெளியில் வர்ற மாதிரி கூட பண்ணலாம். பட் என்னென்னா இங்கே ஸ்பேஸ் கிடையாது, இது வேறு மாதிரி டிசைன் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கல. எது சொல்கிறேன்னா, இது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியில் வர்ற மாதிரி பண்ணலாம். ஒரு லாஃப்ட்டு சன் சைடில் எப்படி வரும், வெளியே அவுட்ரு இல்லை லாஃப்ட் எப்படி வரும், அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் என்னென்னா இந்த வியூ வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால வேறு டிசைன்லாம் மாற்ற முடியாது. பாக்ஸில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே டைலு கிரானைட் இதெல்லாம் வந்து ஒர்க் இருக்கும். இதில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் யூனிட் வந்து போட்டுட்டாங்க, அப்படின்னா அதுவும் ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்ததுன்னா ஏதாவது துணி அந்த மாதிரி காய் போடும்போது உள்ளே உளுந்துடும். அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா இது மேலே கிரானைட் போட்டுருவோம். இந்த கிரானைட் போடும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏதாவது போட்டுக்கலாம், இப்போ பாக்ஸ் பாருங்கள், இப்போ நாங்களே வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வச்சுருக்கோம். பட் என்னன்னா அதில் வைக்க முடியாது, ஏன்னா உளுந்துருவாங்கிட்டு. அதனால வந்து இந்த டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உளுந்துடும். நீங்கள் என்னதான் கம்பி வந்து இந்த இதே கம்பி வந்து கிட்ட வச்சாலும் கூட அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் கிரானைட் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், எஜ்ஜு டைப் எல்லாத்தையும் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த சைடு இப்போதைக்கு டோர் வந்து பிளான் பண்ணலை, ஏன்னா அதை வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது பண்ணதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் அது எப்படி வந்து நாங்கள் பிளான் பண்ணுறோம். என்ன ஒர்க்குன்ட்டு காமிச்சிட்ருக்கேன், அது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது கோட்டை வந்து அடிச்சிட்ருக்காங்க, அடிச்சதுக்கப்புறம் கூட பாருங்கள் இதெல்லாம் தெரியல, ஒன்றும் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாலு கோட்டை அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நாலு கோட்டுனா ரொம்ப ஓவர். பட் என்னென்னா அவுட்புட் நல்லா இருக்கணும், நல்லா வரணும். அதனால் வந்து எத்தனை கோட்டை, பத்து கோட்டை இருந்தாலும் அடித்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் அடிச்சிருவோம். இதில் ரெண்டு கோட்டு முடிஞ்சிருச்சு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டு முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு கோட்லேயே பாருங்கள் அலை அலையாக தெரியுது. இது மேலே திரும்பி பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பெயிண்டிங்லாம் வந்து நார்மலாக பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. டார்க்கான கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டார்க்கான கலர் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணிட்டோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுனாலனா அவ்வளோ சீக்கிரமாக கவர் ஆகாது. இது லைட் கலர், லைட் கலர்னால் பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இன்னும் ரெண்டு கோட்டு வந்து பண்ணாலும் கூட மேட்ச் ஆகிடும் அது. அதனால் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் வந்து சவுண்டு கொஞ்சம் நாய்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா மார்னிங் அப்பப்போ கரண்ட் போயிடுறது, அதனால தான் நிப்பாட்ட சொல்லலை. அவங்க ஒர்க் வந்து பண்ண சொல்லியிருக்கேன், ஏன்னா நைட் ஒர்க்லாம் வந்து பண்ணுவாங்க, சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணோன்ட்டு. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் அந்த வீடியோ எடுத்துருக்கிறத மட்டும், நான் பேசுகிறத மட்டும் எடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து மார்னிங் போட்ட வீடியோவில் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க, டோர்லாம் வந்து க்ளீனாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் போட்டு ஹோல்ஸ் போட்டுருவாங்க, இன்ச்சஸ் போடுவாங்க. இதெல்லாம் சாஃப்ட் க்ளோஸ், இந்த ஹோல்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. இதுக்கு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், டெம்ப்ளேட் காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மிஷின் இதுலேயே போட்டுருவாங்க. இந்த மிஷின்லேயே அப்படியே டைப் பண்ணிட்டான்னா கரெக்டாக உள்ளே போயிட்டு இதை போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் கரெக்டாக உள்ளே போட்டுடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே டோர் தான் வந்து அடிச்சுட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற மைக்காக வந்து ஆல்ரெடி அது போட்டுருக்காங்க பாருங்கள். டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணிட்டானா எந்த வேலைக்கு இருந்தாலும் சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சிடும். டெம்ப்ளேட் ரெடி பண்ணலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த
இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பேக் லைட் ஆகுது. வெளியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்கா வந்து நம்ம எல்லாம் என்ன செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டோருக்கு வெளியே இருக்கிறது, சாரி டோருக்கு வெளியனா எலிவேஷன் முன்னாடி ஃப்ரண்ட் பக்கம் இருக்கிறது. டோர் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது தெரியும். மூணுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகிறோம். அதனால வந்து இது வந்து பேக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மைக்கை செலக்ட் பண்ணுறோமோ அதே மைக்கா வச்சு பண்ணிக்கலாம். இதோட ஒன்று பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.